வணக்கம். ஆளிரும் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆன்மீக கேள்வி பதில் தாங்க. இன்றைக்கி ஆன்மீக கேள்வி பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகண நேரத்தில் பார்க்கலாமா சூரியனை அப்படிங்கிறதான். இந்த சூரிய கிரக நேரத்தில் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த கிரகண நேரம் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லும்போது அதை மூட நம்பிக்கை அப்படின்னு இளைய தலைமுறைகள் எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது கண்ணுக்கு கெடுதல் உண்டாகக்கூடியது அப்படின்னு நவீன சாஸ்திரமே சொல்லுதுங்க. அதாவது இந்த கிரக நேரம் வந்து மட்டும் இல்லாமல் எப்போதுமே சூரியனை நேரடியாக பார்த்தாலுமே கண்ணில் பதியக்கூடிய சூரிய பிரதிபிம்பங்களுக்கு கண்ணோட ரெடினாவை சுடும் அளவுக்கு வெப்பம் இருக்குமாங்க. இந்த வெப்பம் வந்து நம்மளுடைய கண்களை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதனோட தீவிர காரணமாக தான் கண் இமைகளில் ஒளியோட சக்தியை குறைக்கக்கூடியதுங்க. அதனால் கிரகண நேரம் சூரியனோட பெரும் பாகம் சந்திரனை மறைச்சிருக்கும். அதனால் ஒளியின் தீவிரம் குறையும். கண் இமைகளும் ஏறத்தாழ முழுமையாக நிறைஞ்சிருக்கும். சூரிய ஒளியோட ஒரு சிறு அம்சமாக கண்ணில் மறுபடியும் அது வந்து படிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சிறு அம்சம்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் படியும் போது பிரகாசம் கண்ணுக்குள்ளே புகுந்து இந்த ரெட்டினாவை வந்து சுட்டுவிட வாய்ப்பு இருக்காங்க. சூரியனோட சிறிய ஒரு அம்சத்திலிருந்து வரும் ஒளிக்கருத்திரு பூரண சூரிய பிரதிபிம்பத்தோட அளவு வெப்பத்தோடையும் வருது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்கங்க. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கறது நம்மளுடைய கண் பார்வையோட சக்தியை குறைச்சிடும், அதனுடைய தன்மையை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதனால நாமளும் அந்த சூரிய கிரக நேரங்களில் பார்க்காம இருக்கிறது வந்து அந்த கிரகணத்தை வந்து பார்க்காம இருக்கிறது நம்ம கண்ணுக்கு மிகவுமே நல்லதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.